கள்ளக்குறிச்சி அருகே விளம்பார் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கும் நபரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கிராம மக்கள் புகார் கொடுத்தனர். வெங்கடேசன் என்பவர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் இ சேவை மையத்தையும் அவர் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நடைபெற்ற வருமுன்காப்பம் மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் பங்கேற்று பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், தமிழ்நாட்டில் கல்வியின் தரத்தை உயர்த்த முதலமைச்சர் பாடுபட்டு வருவதாக கூறினார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 700 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மதியழகன் எம்எல்ஏ மரக்கன்றுகளை நட்டு வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். கல்லூரிக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனை எதிரே புதிய நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களின் தாகம் தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலையும் அவர் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே விளையாட்டு மைதானத்தை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் எனவும் கூறினர். மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் பொதுக்கூட்டத்திற்கு சென்ற அக்கட்சியின் நிர்வாகி இப்ராஹிமை அச்சரப்பாக்கம் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவருக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூறப்படும் நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.